சென்னை புறநகர் பகுதியான எண்ணூரில் ஊரடங்கால் வேலை இழந்து வறுமையில் வாடிய ஊழியர் 9 மாத கர்ப்பிணி மனைவியுடன் சென்று ஆடு திருடிய நிலையில் அப்பகுதி மக்களால் விரட்டி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். எண்ணூரை சுற்றியுள்ள கடற்கரை கிராமங்களில் கடந்த 3 வாரங்களாக திடீர் திடீரென ஆடுகள் காணாமல் போயின. ஞாயிறன்று தளர்வில்லா முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டதால் ஊருக்குள் ஆள் நடமாட்டமும் இல்லை. இதை பயன்படுத்தி இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவன் மனைவி இருவர் சாலையில் படுத்துக் கொண்டிருந்த ஆடுகளை திருடி சென்றனர். ஆனால் இதை அப்பகுதி மக்கள் பார்த்துவிட்டதால் அவர்களை விரட்டி சென்று மடக்கி பிடித்துள்ளனர். விசாரணையில் சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த இளைஞரும் அவரது மனைவி நிறைமாத கர்ப்பிணியும் ஆடு திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அந்த இளைஞர் உணவு டெலிவரி செய்யும் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். அவரது மனைவி ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார். ஊரடங்கால் இருவருக்கும் வேலை பறிபோன நிலையில் வறுமையில் வாடி உணவுக்கே திண்டாடி வந்துள்ளனர். இதனால் ஆடுகளை திருடி அவற்றை இறைச்சி வியாபாரிகளிடம் 3000 ரூபாய்க்கு விற்று காலத்தை ஓட்டி வந்துள்ளனர். இதனை அறிந்த போலீசார் நிறைமாத கர்ப்பிணியை மனிதாபிமான அடிப்படையில் விடுவித்துவிட்டு அவரது கணவரை மட்டும் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வரும் ஊரடங்கு இன்னும் எத்தனை கோடி தொழிலாளர்களின் வேலையை பறித்து அவர்களை வறுமையில் தள்ளி கடைசியில் குற்றவாளிகளாகவும் மாற்றப் போகிறதோ? எல்லாம் அந்த கொரோனா கடவுளுக்கே வெளிச்சம். வேந்தர் செய்திகளுக்காக எண்ணூரில் இருந்து திருவள்ளூர் செய்தியாளர் டேவிட்.